அந்த ஒரு ரூபாயும் ஏழை மக்களுக்கு போய் சேருவதற்குள் இடையிலே பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன அவற்றை நாம் முறியடிக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே அவர் பேசியிருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் திரு ராஜீவ்காந்தியினுடைய கனவு அந்த கருத்து நிறைவேறுவதற்கு அவருடைய கருத்துக்களும் எப்படி உதவுகின்றன அவருடைய பாதை உங்களுக்கு எப்படி உரமூட்டுகிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அந்த எண்ணத்தினுடைய செயலாக்கம் தான் பஞ்சாயத்து ராஜ் இன்று இருக்கின்ற பஞ்சாயத்து முறை இன்றைக்கு இருக்கின்ற கிராமப்புறங்கள் இருக்கின்ற பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு புரட்சிகரமான அந்த செயலாக்கம் அந்த செந்தினுடைய விளைவு தான் அது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நண்பர் ஒருவர் சொல்வார்கள் செக்கிலே கையெழுத்து போ காசோலையிலே கையெழுத்து போட அதிகாரம் இந்திய ஜனாதிபதி கூட கிடையாது ஆனால் ஊராட்சி மன்ற தலைவருக்கு உண்டு என்று சொல்வார்கள் அத்தகைய அதிகாரம் இன்றைக்கு கிராம ஊராட்சி தலைவருக்கு இருக்கிறது இதெல் இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த உட்பட தான் நீங்கள் சொன்ன மாதிரி சி சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட சொல்லுவார் தமிழக முதலமைச்சர்கள் சொல்வார்கள் சிந்தாமல் சிதறாமல் சென்று சேரன் வேண்டும் அவர்கள் குறிப்பாக இருப்பார்கள் அந்த சொற்றொடைய அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவார்கள் அந்த வகையிலே சிந்தாமல் சிதறாமல் செல்ல வேண்டிய அந்த நன்மைகள் மக்களை சென்றடைவென்ற நோக்கத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலாக்கப்பட்டது இன்றைக்கு வெற்றிகரமாக எல்லா மாநிலம் அமலாக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மன்ற தலைவர்கள் நான் சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகாரங்கள் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது ஆகவே நேரடியாக வித்தவுட் எனி இன்டர்மீடிய என்ற வகையிலே இடைநிலையிலே யாரும் இல்லாத வகையிலே ஒரு அற்புதமான சட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு இந்திய அரசு பெருமற்றி கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு வந்து பாரதியாருடைய வரிகள் ஒன்று நினைவு நிறைய சில நினைவிற்கு வருகின்றன பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிமீனில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாடினான் தலைவர்கள் எல்லோரும் நல்ல தலைவர்கள் எல்லோருமே பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கனவு கண்டிருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த கேள்வி எனக்கு பிறக்கிறது பஞ்சாயத்து ராஜ் மூலம் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அதில் அவர் ஒரு கனவாக இருந்தது மகளுடைய முன்னேற்றம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது இன்றைக்கு முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய ப ப என்னுடைய தொகுதியை சார்ந்த ஒரு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் கூட பெண் பெண்மணிதான் அளவுக்கு அது நடைமுறையில் இருக்கிறது பாராளுமன்றத்திலும் அது வர வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நம்முடைய அரசாங்கத்து தலைமை தாங்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு அதை முயல செயலாக்கம் செய்வதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய பிரதமர் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு பெண்மணியாக இருக்கிறார்கள் அவர்களும் அதற்கு துணையாக இருக்கிறார்கள் இருக்கின்ற துணையாக இருக்கின்றன சில தடைய இடைய இடையூறுகள் இருந்தால் கூட அதை நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையோடு நீங்களும் நானும் இருக்கலாம் ரொம்ப 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 ஒரு நிகழ்ச்சியான பதில் உன்னுடைய பதில் ஜஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை சொன்னார் இந்தியாவில் வந்து ஆலயங்கள் தான் கோவில்கள் என்று ஒரு முறை அவர் சொன்னார் அதே மாதிரி நவீன தொழிற்சாலை பற்றி கனவு கண்டவர் இருபதாம் நூற்றாண்டு